வணக்கம். சென்னை புதலில் கள்ளக்காதல் மோகனத்தினால் 5 வயது சிறுமியை அடித்து கொலை செய்துவிட்டு தாயின் கள்ளக்காதலிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை புழல் அருகே உள்ள காந்திநகர் பகுதியினைச் சேர்ந்தவர் விஜயகாந்த், இவரது மனைவி பிரியா, இவர்களுக்கு 5 வயதில் தேஜாஸ்வினி என்ற பெண் குழந்தை ஒன்று உள்ளது. இந்த நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக விஜயகாந்தும் பிரியாவும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். பெண் குழந்தை தேஜாஸ்வி தனது தாயுடன் வளர்ந்து வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில் பிரியாவிற்கும் அதே பகுதியில் வசித்து வரும் தனியார் நிறுவன ஊழியர் சீனிவாசன் என்பவருக்கும் கள்ள தொடர்பு இருந்து வந்ததாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் பிரியாவுடன் சீனிவாசன் தனிமையில் இருக்கும் போது பெண் குழந்தை விளையாடி கொண்டிருந்தது. அப்போது சீனிவாசனுக்கு அந்த குழந்தை இடுகிறாக இருந்ததால் ஆத்திரமடைந்த சீனிவாசன் குழந்தை தேஜாஸ்வினை அடித்து கொலை செய்து வீட்டின் குளியல் அறையில் உள்ள தண்ணீர் நிரப்பப்பட்ட மிகப்பெரிய வாளியில் வீசிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து குழந்தை திடீரென பேச்சு மூச்சு இல்லாமல் சுயநலத்த நிலையில் இருந்ததால் உடனடியாக அந்த குழந்தையை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சீனிவாசன் அழைத்து செல்லதாகவும் தெரிய வருகிறது. இதனைத் தொடர்ந்து குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இருந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பகுதி மக்கள் புழல் காவல் நிலையத்துக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கள்ளக்காதல் சீனிவாசனை கைது செய்தனர். மேலும் உயிரிழந்த குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு தாண்டி மருத்துவமனைக்கு புழல் காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். பட்டப்பகலில் கள்ளக்காதல் மோகத்திற்கு குழந்தை தடையாக இருந்த காரணத்தினால் குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோலத்தில் புழல் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு கள்ளக்காதலன் சீனிவாசனை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அம்பரீஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. கார்த்திகேயன், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.